Hi friends, welcome to my channel Thanga Kanitham. இன்னைக்கு நாம ஒரு செட்டுக்கு supremum value and infimum value எப்படி find out பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா எக்ஸாம்பிள்ஸ் ஓட பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு செட் bounded above, bounded below, bounded set இல்ல unbounded set அப்படினு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க் ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள நாம போகலாம். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் கேபிட்டல் ஆர்ல இருந்து ஒரு சப்செட் எஸ் ஒன்னு நாம எடுத்துக்க போறோம். இந்த எஸ்ஸுக்கு எதெல்லாம் அப்பர் பவுன்ஸா இருக்கோ அது எல்லாத்தையுமே நாம கலெக்ட் பண்றோம். இந்த அப்பர் பவுன்ஸ்லேருந்து இருக்கிறதுலே சின்ன வேல்யூ, அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை தான் நாம் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு இன்னொரு நேம் தான் என்னன்னா சுப்ரீமம். அதாவது சுப்ரீமம்னா என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இதை தான் டெஃபினேஷனில் கொடுத்துருக்கோம், வாங்க பார்க்கலாம். இஃப் த செட் ஆஃப் ஆல் அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் எ செட் எஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஹேஸ் a smallest member L, then L is said to be a least upper bound L.U.B or supremum SUP. of S. இதே மாதிரி தான் next infimum definition வந்து பார்க்க போறோம். Set of all real numbers R ல இருந்து ஒரு subset S ஒன்னு நாம எடுத்துக்கிறோம். இந்த எஸ்ஸுக்கு லோவர் பவுண்ட்ஸ் எல்லாமே நாம் கலெக்ட் பண்ணுறோம். அந்த லோவர் பவுண்ட்ஸ்லேருந்து இருக்கிறதுலேயே பெரிய நம்பர், அதாவது ஒரு கிரேட்டர் நம்பரை நாம் சூஸ் பண்ண போகிறோம். அந்த கிரேட்டர் நம்பரை தான் நாம் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட்ஸ், ஷார்ட்டாக ஜிஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் தான் இன்ஃபிமம். அதோட டெஃபினேஷனை வாங்க பார்க்கலாம். இஃப் த செட் ஆஃப் ஆல் லோவர் பவுண்ட்ஸ் ஆஃப் எ செட் எஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஹேஸ் a greatest member L, then L is said to be the greatest lower bound GLB or infimum of S. இதில் first example வந்து பார்க்கப் போகிறோம். Set of all 1 by N where N is belongs to capital N. இதில் இந்த capital N அப்படிங்கிறது natural numbers. Natural numbers நான் எப்படி இருக்கும்? 1, 2, 3, எக்ஸெட்ரா. இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த 1 by என்ன நான் எஸ்என் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வேணும், அதனால் n = 1 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறேன். n = 1 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கிது. இப்போ S1 = 1/1 = 1. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்முக்காக n = 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ S2 = 1/2. தேர்ட் டேர்முக்காக n = 3, அப்போ S3 = 1/3. அப்போ இந்த செட் 1 by N, N belongs to capital N அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? செட் ஆஃப் ஆல் 1, 1/2, 1/3, எக்ஸெட்ரா. இப்போ இந்த செட்டுக்கு நாம அப்பர் பவுண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்பர் பவுண்ட்ஸ்னா என்ன? ஒரு நம்பர் அந்த செட்டில் இருக்க எல்லா நம்பரை விடவும் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பெரிய நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அதோட அப்பர் பவுண்ட். இந்த செட்டில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்படின்னா 1 தான், கரெக்டுங்களா? இந்த செட்டில் பெரிய நம்பர் 1 தான். ஏன்னா 1/2ங்கிறது 0.5, 1/3ங்கிறது 0.33. இந்த நம்பர் பாருங்கள் ரிடியூஸ் ஆகிட்டே போகுது, அப்படியே சின்ன நம்பராக போயிட்டே இருக்குது. அப்போது இருக்கிறதுலே பெரிய நம்பர் 1 தான். அப்போ அப்பர் பவுன்ஸ் என்ன வரும்? 1 விட பெரிய நம்பர்ஸ் எல்லாமே அப்பர் பவுன்ஸ் தான். ஸோ 1, 2, 3, எக்ஸெட்ரா. இதுதான் இதோட அப்பர் பவுன்ஸ். இந்த அப்பர் பவுன்ஸில் இருக்கிறதுலே சின்ன நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா 1. ஓகே, ஸோ இதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்னது? சுப்ரீமம். ஸோ சுப்ரீமம் = 1. நெக்ஸ்ட்டு இந்த செட்டோட லோவர் பவுண்ட்ஸ் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் நமக்கு தெரியணும். அதுக்காக இந்த நம்பர் லாஸ்ட்டில் எது வரைக்கும் போகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதில் நாம் லிமிட் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரி, லாஸ்ட் நம்பருக்காக நாம் லிமிட் எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ லிமிட் எடுத்தால் என்ன வரும்? லிமிட் ஆஃப் n → infinity 1 by n equal to 0 அப்படி நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் அப்படின்னா 0 தான். அப்போ இதில் இதோட லோவர் பவுண்ட்ஸ் என்னவா இருக்கும்? 0 மைனஸ் 1 மைனஸ் 2 எக்ஸெட்ரா. இந்த லோவர் பவுண்ட்ஸில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்படின்னா 0 தான். ஸோ அதுதான் என்னது? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட்ஸ், தட் இஸ் இன்ஃபிமம், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். Set of all 2 power n where n is belongs to capital N. அதாவது இந்த n எல்லாம் நம்ம எதுலேருந்து எடுக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 இந்த மாதிரி தானே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த செட்டோட ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு வேணும் அப்படின்னா n ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன வரும்? 2 பவர் 1 2 வருமா? செகண்ட் நம்பருக்கு 2 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 2 கியூப், நெக்ஸ்ட் நம்பர் 2 பவர் 4 எக்ஸெட்ரா. அதாவது 2 4 8 16 எக்ஸெட்ரா. இப்போ இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட்ஸ் என்ன வரும்? இந்த நம்பர் பாருங்கள், 2 4 8 16 அப்படின்னு நம்பர்ஸ் நமக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அதாவது நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பாக இதில் லாஸ்ட் நம்பர் நமக்கு என்னவா இருக்கும்? அது n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்கள், லாஸ்ட் நம்பர் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ இதுக்கு அப்பர் பவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட லோவர் பவுண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த செட்டில் இருக்கிறதுலையே சின்ன நம்பர் என்ன வரும்? 2 வருமா? அப்போ 2வும் 2 விட சின்ன நம்பர்ஸ் எல்லாமே இதோட லோவர் பவுண்ட்ஸாக இருக்கும். அதாவது 2 1 0 எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்டே இல்லை, நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது தான்? நாட் எக்ஸிஸ்ட். ஸோ சுப்ரீமம் ஈக்குவல் டு நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். இந்த லோவர் பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 1 0, இதில் கிரேட்டர் நம்பர் அதாவது பெரிய நம்பர் என்னது? 2 தான். ஓகே, ஸோ இன்ஃபிமம் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். -1 பவர் n into 1 by n where n is belongs to capital N. இதில் ஃபஸ்ட்டு டேர்முக்காக நான் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -1 into 1 by 1, தட் இஸ் -1. செகண்ட் டேர்முக்காக n ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -1 ஸ்கொயர் into 1 by 2 அப்படின்னு கிடைக்கிது. தேர்ட் டேர்முக்காக n ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு -1 கியூப் into 1 by 3 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்முக்காக -1 பவர் 4 into 1 by 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன வரும்? -1. செகண்ட் டேர்மில் -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1. ஸோ 1 into 1 by 2 1 by 2. தேர்ட் டேர்மில் -1 the whole cube -1. ஸோ -1 into 1 by 3 -1 by 3. ஃபோர்த் டேர்ம் 1 by 4 எக்ஸெட்ரா. இதை நான் 2 செட்டாக பிரிச்சுக்க போகிறேன். அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு செட்டாகவும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு செட்டாகவும் நான் கலெக்ட் பண்ணி 2 செட்டை நான் இதை பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, அதாவது -1 -1 by 3 -1 by 5 எக்ஸெட்ரா, இது ஒரு செட்டு. இது கூட இன்னொரு செட்டு 1 by 2 1 by 4 1 by 6 எக்ஸெட்ரா. சரி, இந்த செட்டில் நம்ம இப்போ அப்பர் பவுண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த செட்டில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் என்னது? 1 by 2வா? ஓகே, அப்போ அப்பர் பவுண்ட்ஸ் என்ன வரும்? 1 by 2னா என்ன? 0.5. கரெக்டாக? அப்போ அப்பர் பவுண்ட்ஸ் என்ன வரும்? 0.5 0.6 இந்த மாதிரி. இந்த அப்பர் பவுண்ட் செட்டில் இருக்கிறதுலையே நமக்கு சின்ன நம்பர் அப்படின்னா 1 by 2 தான். ஓகேவா? அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஈக்குவல் டு 1 by 2. நெக்ஸ்ட்டு இதோட லோவர் பவுண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் செட்டில் இருக்கிறதுலையே நமக்கு சின்ன நம்பர் அப்படின்னா என்ன வரும்? பாருங்கள், இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நமக்கு சின்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இருக்கிறதுலே சின்ன நம்பர்னா -1. அப்போ இதோட லோவர் பவுண்ட்ஸ் என்ன வரும்? -1ம் -1ஓட சின்ன நம்பருங்க. அதாவது -1 -2 -3 எக்ஸெட்ரா. இந்த லோவர் பவுண்ட் செட்டில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் என்னது? -1 ஓகே, அப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஈக்குவல் டு -1, தட் இஸ் இன்ஃபிமம் ஈக்குவல் டு -1. இந்த வீடியோவில் இன்ஃபிமம்னா என்ன, சுப்ரீமம்னா என்ன, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஃபிமம் அண்ட் சுப்ரீமம் இந்த டாபிக்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இன்னும் இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.